இன்னைக்கு காலையில் வந்து ரஜினி சார் வந்து ரசிகர்களை சந்திச்சுட்டு வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசினாரு. அதனால் வந்து பயங்கரமான ரெஸ்பான்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு அப்படிங்கிற விஷயம் தெரியும். மீடியாவில் வந்து எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் மீடியா வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் தெரியும். நிறைய பேர் என்னென்னா ரஜினி சாருடைய ரசிகர்களாக இருக்கிற பல பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா புரிஞ்சிருச்சு அவர் என்ன சொல்ல வராரு அப்படிங்கிற விஷயம். இந்த 6 நாளில் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படிங்கனால December 31 வரைக்கும் அவருடைய நிலைப்பாடை வந்து தள்ளி போட்டிருக்காரு, சொல்கிற நிலைப்பாடை தள்ளி போட்டிருக்காரு. ஸோ அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பேசுகிறவங்க எதிர்த்து பேசுகிறவங்க எல்லாருமே வந்து பேசலாம், தப்பு கிடையாது. நிறைய பேர்கிட்ட கேள்விகள் இருக்கும், ஸோ அந்த கேள்விகளை வந்து கேளுங்க. நிறைய பேர் இன்னும் கேட்டு தான் இருக்கீங்க, ஸோ அது எல்லாத்துக்கும் ஒரு தனியாக ஒரு வீடியோ போட்டுட்டு இதுலேயே எல்லாருமே கேள்வி கேட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் பதில் சொல்லலாம், அது வீடியோவில் பதில் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை வந்துச்சு. ரஜினி சார் வந்து வாழ்க்கையில் பண்ண விஷயங்கள் எல்லாமே இது வரைக்கும் செயலில் காட்டின விஷயந்தான். அவர் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் செஞ்சிட்ருக்காரு, நிறைய பேருக்கு உதவி பண்ணிட்டுருக்காரு, அது எல்லாமே வெளியே தெரியாமல் பண்ணிட்டுருக்காரு, அதெல்லாம் அவர் சொல்லி காட்ட மாட்டார். ஆனால் எங்களோட சைட்லேருந்து இப்போ நான் ரசிகனாக இருந்து நான் பேசுகிற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வேலை வந்து இங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது, உங்ககிட்ட பேசுகிறது தான் என்னோடய வேலை. ஸோ நீங்கள் கேள்வி கேளுங்க, எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் நான் சொல்கிறேன், திட்டுறதா இருந்தாலும் திட்டுங்க, கேள்வி கேட்கறதா இருந்தாலும் கேளுங்க. நிறைய இடங்களை பார்க்கும்போது பயங்கரமாக உணர்ச்சிவசப்பட்டு பயங்கரமாக கேள்வி கேட்டுருக்காங்க, தமிழன் தமிழன் அப்படின்னு பயங்கரமாக பேசிட்டுருக்காங்க. எல்லாருமே தமிழன் தான், நானும் பிறப்பால் தமிழன் தான், நானும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற ஜாதி வயசு பார்த்தீங்கன்னா நானும் தமிழன் தான். ஏன்னா எல்லாருமே அங்கே போய் தான் நிற்கிறாங்க. கடைசியாக நான் வந்து மொழி பேசுகிறவங்களாம் தமிழ்னு சொல்கிறேன், தமிழ் உணர்வு எவன் நெஞ்சில் இருக்கோ அவன் தான் தமிழ்னு நான் சொல்கிறேன். அதை ஏற்றுக்காமல் ஒரு பர்டிகுலர் கேஸ்ட் சம்மந்தப்பட்ட மட்டும் தான் தமிழ்னு எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ அந்த கேஸ்டெல்லாம் பிரித்து பார்த்தாலும் நான் தமிழனாக தான் பிறந்திருக்கேன். ஆனால் இங்கே இருக்கிற எந்த தமிழனையும் நம்பி ஓட்டு போட்டு அவனை ஆட்சியில் உட்கார வைக்கிற அளவுக்கு எந்த தமிழனுக்கும் பவர் இல்லை அப்படிங்கிறனால தான் இவரெல்லாம் உள்ளே வர வேண்டிய கட்டாயம் வருது. ரஜினி சாருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறனா குறுட்டு தனமாக எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு நினச்சிக்க தேவையில்ல. அதுக்குண்டான ரீசன் என்ன அப்படின்னா, மக்களுடைய செல்வாக்கு இல்லாமல் எங்களை எதுவுமே செய்ய முடியாது. மக்களுடைய செல்வாக்கை மட்டும் கையில் வச்சுருந்தா மட்டும்தான் அரசியலுக்கு உண்டான மூலதனமே கிடைக்கும். ஸோ அவர்கிட்ட வந்து ஒரு பெரிய மக்கள் செல்வாக்கு இருக்குது, ஒரு 10% ஓட்டாச்சும் மினிமம் இருக்குது, அந்த ஓட்டை வச்சு அவர் டிமாண்ட் பண்ண முடியும். எந்த கட்சி ஆட்சி அமைச்சாலும் அதுக்குண்டான டிமாண்டிங் பண்ணி அவருக்குண்டான விஷயங்களை கேட்டு வாங்கக்கூடிய சோர்ஸ் அவர்கிட்ட இருக்குது. அந்த மக்கள் செல்வாக்குங்கிற அந்த 10% ஓட்டாச்சும் இருக்குது. அந்த 10% ஓட்டை வச்சு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற தாட்டோட தான் உள்ள வராதே தவிர, டைரெக்டாக சிஎம்மா உட்காந்து எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்னு சொல்ல வரல. யுத்தம்னா ஜெயிக்கணும்னா ஒரு சிஎம்மா உட்காந்துட்டா மட்டும் ஜெயிக்கிறது இல்லைங்க, ஆனால் அரசியலுக்குள்ள அவருடைய ஆளுமையை காட்டினாலே அது ஜெயிக்கிறது தான். ரஜினியை எதிர்க்கிற ஒரு ஆளாக, ரஜினியை வந்து எனக்கு பிடிக்கல, அரசியல்வாதியை எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்கிறேன், நீங்கள் என்ன கேள்வி வச்சுருக்கீங்க? தமிழ்நாட்டுக்குள்ளே ஏற்பட வேண்டிய மாற்றம் என்ன, அந்த மாற்றத்துக்குண்டான தீர்வு என்ன அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு பொறுமையாக நிதானமாக, அதாவது ரஜினி சார் பொறுமையாக எப்படி வந்து மேடையில் வந்து பேசுவாரோ யாரையும் காயப்படுத்தாமல் பேசுவாரோ அந்த மாதிரி பொறுமையான கேள்விகள் கேட்டிங்கன்னா பொறுமையான பதில் சொல்லலாம். நீங்களும் உணர்ச்சிவசப்பட்டீங்கன்னா உணர்ச்சிவசப்பட்டு தான் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கும். உங்களுடைய மனசாட்சியில் அந்த மனிதம் சார்ந்து நாட்டில் நல்லது நடக்கணும், தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்படணும், எது லாஜிக்கலி மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நீங்கள் எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கேள்வி கேளுங்க, அப்போ அதுக்கு பதில் சொல்லலாம். யாரோ ஒருத்தவங்க வந்து உங்களை உணர்ச்சிவசப்படுத்திட்டு அந்த உணர்ச்சியை வச்சுக்கிட்டு மட்டுமே பேசுனீங்கன்னா உணர்ச்சிவசப்பட்டுக்கிட்டே தான் கடக்கணுமே தவிர நாட்டில் மாற்றம் ஏற்படாது. இதை புரிஞ்சுக்கிட்டு தயவு செஞ்சு ஜென்யூனாக கேள்வி கேளுங்க. இப்போதைக்கு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஆர்கே நகர் எலெக்ஷன் பார்த்துக்கப்புறம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், தமிழன் சார்ந்து ஓட்டு போட போகிறதில்ல, உங்களுடைய உணர்ச்சி சார்ந்து யாரும் ஓட்டு போட போகிறதில்ல. பாதி ஓட்டு வந்து பார்த்திங்கன்னா காசுக்காக போகுது, பாதி ஓட்டு வந்து அவங்க தூண்டி விடுற ஆசைக்காக போகுது. ஸோ அதெல்லாம் மைண்டில் வச்சுக்காமல் தயவு செஞ்சு எது இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே இப்போ இருக்க நிலைமைக்கு சாத்தியமோ அந்த சாத்தியமான கேள்விகளை வைங்க. பண்பாடு இல்லாத நீங்கள் கேள்விகள் கேட்டால் கூட எங்கள் தலைவர் சொன்ன மாதிரி அதை இக்னோர் பண்ணிவிட்டு அடுத்த கேள்விகளுக்கு பண்பாடு உள்ள கேள்விகளுக்கு மட்டும்தான் பதில் சொல்லப்படும். வாங்க பேசுவோம். நன்றி, வணக்கம்.